கிருஷ்ணம் கிருஷ்ணாஸ்ரயம் கிருஷ்ணம், கிருஷ்ணம் கிருஷ்ணாஸ்ரயம் ததா, கிருஷ்ணம் கிருஷ்ணாஸ்ரயம் கிருஷ்ணம், கிருஷ்ணம் கிருஷ்ணாஸ்ரயம் பஜே என்கின்ற ஸ்லோகம் ஸ்ரீ கோவிந்த கதாமிரதத்தில் ஸ்ரீ அண்ணா அருளி செய்திருக்கார். ஒவ்வொரு கிருஷ்ணனுக்கும் ஒவ்வொரு அர்த்தம். கிருஷ்ணன்கிற சப்தம், கிருஷ்ணன்கிற சொல்லுக்கு பலவேறு அர்த்தங்கள் உண்டாம். இந்த ஸ்லோகத்தில் எட்டு கிருஷ்ணன், எட்டு அர்த்தம் உண்டு. கிருஷ ணன் அப்படின்னா வியாசருக்கும் கிருஷ்ணன்னு பெயராம், கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணன்னு பெயர், கிருஷ்ணா திரௌபதிக்கு கிருஷ்ணான்னு பெயர், யமுனைக்கும் கிருஷ்ணான்னு பெயர். கிருஷ்ணன்னா சியாமளவர்ணன், கருப்பா நீலமேக காந்தியா இருப்பானாம். நீலமேக சியாமளனா அந்தனே சொல்ற, நீலமேக சியாமளா ரூபா கோபாலா. அப்ப சியாமளவர்ணன் கருப்பன், அதனால கிருஷ்ணன். ஆக்கர்ஷிக்கக்கூடிய சக்தி, அதனால கிருஷ்ணன். கிருஷ்ணன்னாலே ஆக்கர்ஷிப்பான், அட்ராக்ட் பண்ணுவான் எல்லாரும். சின்ன குழந்தைகள்லேருந்து ஆரம்பிச்சு பெரியோர்கள் வரைக்கும் கிருஷ்ணன் கிருஷ்ணன்னு எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுவான், அதனால கிருஷ்ணன். சதானந்த ரூபன், ஆனந்த ஸ்வரூபி, அதனால கிருஷ்ணன். சாட்சாத் பரமாத்மாவான கிருஷ்ணன், அப்பேற்பட்ட கிருஷ்ணனை பஜிக்கிறேன் என்று எட்டு அர்த்தம் உடைய கிருஷ்ணன். கிருஷ்ணன் என்றாலே உலகமே கிருஷ்ணமயம்தான். எந்த கோணத்தில் வேணும்னாலும் கிருஷ்ணனை அனுபவிக்கலாமா, எந்த ஆங்கிள், எந்த ஆங்கிள்லேருந்து வேணாலும் பார்த்தா கிருஷ்ணனை அனுபவிக்கலாம். அதனால தான் எந்த கீர்த்தனம் உலகத்தில் எவ்வளவு கீர்த்தனம், தாசர்கள்லாம் எவ்வளவு சாகித்யம் பாடியிருக்கார்களோ, தியாகராஜ சுவாமியோ ஆழ்வார்களோ, இல்லை உத்தரப்பிரதேச கவிகளோ, மகாராஷ்டிர சந்துகளோ, எல்லாருடைய சாகித்யத்தையும் சேர்த்து எண்ணி எத்தனை கீர்த்தனங்கள் கிருஷ்ணனை பற்றி அப்படின்னு பார்த்தா முக்காவாசி கீர்த்தனம் கிருஷ்ணனை பற்றி தான். மகாராஷ்டிர சந்துக்கள் துக்காராம் நாமதேவர்லாம் கிருஷ்ணனை பற்றி தான் பாடுறா. புரந்தரதாசர் போன்ற தாசர்கள்லாம் கிருஷ்ணனை பற்றி தான் போகாதிரியலோ, ரங்கா கிருஷ்ணா போகாதே, வாசல்ல போகாதே, அசுரர்களை கண்டு கூட நான் பயப்படலை, இந்த பாகவதாள்லாம் வந்தா உன்னை அப்படியே அட்சய பாத்திரத்தில் உஞ்ச விரத்தி சொம்புலையே போட்டு எடுத்துன்னு போயிடுவா, அதனால் போகவே போகாதே அப்படின்னு எல்லாம் கொஞ்சி கொஞ்சி பாடுறார் புரந்தரதாசர். யசோதையா வாத்சல்ய பாவத்தில் தானே யசோதையா மாறி அப்படி அவ்வளவு சாகித்யங்கள் கீர்த்தனங்கள் தேவர் நாமாக்கள் கிருஷ்ணனை பத்தி. மீராபாய் கிரிதாரிய மலையை தூக்கி நிற்கிற கிருஷ்ணனை பத்தியே தான் எல்லா பஜனும் எல்லா கீதும். உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற கவிகள் எல்லாம் கிருஷ்ணனை பத்தி, ஊத்துக்காடு வெங்கட கவி காளிய நர்த்தனம் ஆடுற கிருஷ்ணனை பத்தியே தான், ராசலீல ஆடுற கிருஷ்ணனை பத்தியே தான் கீர்த்தனங்கள்லாம். அது மாதிரி ஆண்டாள் கிருஷ்ணனை பத்தியே, எல்லா நாச்சியார் திருமொழியிலேயோ அல்லது திருப்பாவிலியோ கிருஷ்ணனை பத்தியே தான் பாடுறா, கிருஷ்ணனை பத்தியே தான் தூது விடுறா கிருஷ்ணனுக்கே. ஆழ்வார்களுடைய பாசுரம் எல்லாம் கிருஷ்ணன். அப்போ எந்த கோணத்துல வேணாலும் கிருஷ்ணனை அனுபவிக்கலாம்ங்கிற காரணத்தினால தானே இவ்வளவு கீர்த்தனங்கள் நம்ம கிருஷ்ணனை பத்தி.